ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாஸ்தா, பீஸா, லசாக்னா இந்த மாதிரியான இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் ஆகுற ரெட் அண்ட் ஒயிட் சாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நான்ஸ்டிக் டவா எடுத்துக்கலாம். 40 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கினு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே 250 ml பால் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டே இருக்கணும். இடையில இடையில பால் சேர்த்துக்கணும். கட்டி வராமல் மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணணும். இடையில இடையில பால் சேர்த்துக்கணும். தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, சாஸ் நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லவங்க இலையும் கிராம்பும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த கரண்டியில் ஒட்டாமல் வந்தா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம் அந்த வெங்காயத்தை. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் நமக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இதை பயன்படுத்தும் போது ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் டைலூட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 3 டேஸ் வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்தலாம். இந்த ஒயிட் சாஸை வச்சு நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. அடுத்து ரெட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நான்ஸ்டிக் டவா எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சாஸ் வந்து 10 டேஸ் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். அதுக்காக தான் கூடுதலாக எண்ணெய் சேர்க்க. 15 பீஸ் பூண்டு எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது வந்து வரமிளகாயை 1/2 உடைச்சது தான். 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை 1/2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். ஒரு 8 to 10 minutes குக் ஆகட்டும். தக்காளி நல்லா வெந்திருக்கு. அது மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் எடுத்துடலாம், தேவையில்லாது. Thank you.
நல்லா மசிச்சி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் டொமேட்டோ கெட்சப் இருந்தா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நல்லா mix பண்ணிக்கணும் இத அரைச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நல்லா மசிஞ்சி இருக்கு இத இன்னும் கொஞ்சம் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் திக்கான ரெட் சாஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல இத போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் 10 நாள் வரைக்கும் இத பயன்படுத்திக்கலாம் நாம இன்னைக்கு செஞ்ச இந்த ரெட் அண்ட் ஒயிட் சாஸ் ரெண்டுமே நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ல யூஸ் பண்ண போறோம் அது என்னங்கறது அடுத்த வீடியோல பார்க்கலாம் until then bye from amal kitchen